தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் இணைந்து வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவு தெரிவிக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் மதுரை திருமலை நாயக்கர் மஹால் அருகில் பந்தடித்தெரு 5வது தெருவில் நடைபெற்றது. முன்னதாக கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை மகாஜன சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் கண்ணன் வரவேற்று பேசினார். பின்னர் விஸ்வகர்மா மகளிரணி அமைப்பாளர் ராதாராஜன், மகாஜன சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், எம் கே தியாகராஜ பாகவதர் பேரவை பொதுச் செயலாளர் SRM பாலசுப்ரமணியம், கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பு மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் டாக்டர் டி ரமேஷ் திருக்குமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். மகாஜன சங்கத்தின் மாநில தலைவர் எம் தங்கராஜ் விளக்க உரையாற்றி சிறப்பித்தார். கூட்டமைப்பின் நிறுவன தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிலவேம்பு சித்தர், விஸ்வபிரம்மா, ஜெகத்குரு, ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமை உரையாற்றினார். விஸ்வகர்மா சமுதாயம் ஆன்மீக சமுதாயம், இறைவனை உலகிற்கு காண்பித்த சமுதாயம். விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஆன்மீகத்தை மதிப்பவர்கள்தான், ஓட்டளிப்பார்கள். விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு தேவையான வாழ்வியல் பொருளாதாரத்தை, தொழில் மேம்பாட்டை உயர்த்தும் எண்ணம் கொண்ட அதிமுக கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள். விஸ்வகர்மா சமுதாயத்தின் 11 அம்ச கோரிக்கையை அதிமுக ஆட்சி அமைத்த பின்பு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. தமிழகமெங்கும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றிக்கு முழுமையாக விஸ்வகர்மா சமுதாயம் பங்களிக்கும், தேவைப்பட்டால் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும், விஸ்வகர்மா சமுதாய மக்கள் தங்கள் ஓட்டுகளை ஒற்றுமையாக தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்து வரும் அதிமுக அரசுக்கு வழங்குமாறு விஸ்வ பிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கேட்டுக்கொண்டார். மதுரை தெற்கு சட்டமன்ற வேட்பாளர் SS சரவணன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்பாபு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முடிவில் கோவில்பட்டி SVK ஆறுமுகம் அவர்கள் நன்றி கூறினார். கூட்டத்தில் மகாஜன சங்கத்தின் கௌரவ தலைவர் தாமரை முருகன், இந்திராநகர் ராஜேந்திரன், தில்லைநகர் நாச்சிமுத்து, மலுமிச்சம்பட்டி ராஜேந்திரன், மோகன்குமார், சுந்தராபுரம் வரதராஜ், குழந்தைவேலு, ஸ்ரீ விக்னேஷ், கணேஷ் குமார், மதுக்கரை வாஞ்சிநாதன், பொள்ளாச்சி மகேந்திரன், உடுமலை ஸ்ரீனிவாசன், விருதுநகர் செந்தில் மாரிமுத்து, ஒட்டஞ்சத்திரம் சக்திவேல், கண்ணார் RB வெங்கடேஷ், திருப்பரங்குன்றம் சண்முகநாதன், ஒசூர் விஜயலதன், கரூர் சவுந்தரராஜன் மற்றும் நிர்வாகிகள் உட்பட சுமார் 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போன வாரத்துக்கு முதல் வார சென்னையிலே ஒரு கூட்டம், பிறகு சீர்காழியிலே ஒரு கூட்டம், பிறகு பரமக்குடியில் ஒரு கூட்டம், காரைக்குடியில் ஒரு கூட்டம், தூத்துக்குடியில் ஒரு கூட்டம். எதற்காக? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆன்மீக ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும். விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு அஇஅதிமுகவுக்கு என்னையே சம்பந்தம்? விஸ்வகர்மா என்றாலே யார்? ஆன்மீகம். உலகத்திற்கு கடவுளை படைத்த பரவம்சம் விஸ்வகர்மா சமசம். உலக மனிதனுக்கு நாகரிகம் என்ற நாகரிகத்தை தந்தது விஸ்வகர்மா சமுதாயம். உலகத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு அறிவு ஆற்றலை தந்த குரு வம்சம் விஸ்வகர்மா சமுதாயம். இந்த விஸ்வகர்மா சமுதாயம் இரும்படுத்தா வேல் செய்யும், மரம் எடுத்தா தேர் செய்வான், கல் எடுத்தா சிலை வடிப்பா, கடவுளையே இவர் தான் காண்பிப்பான். இப்பேற்பட்டவன் தான் விஸ்வகர்மா. மனிதனுடைய வாழ்க்கையில் பண்பாட்டை கொடுப்பதற்காக தங்கம் எடுத்து தாலி செஞ்சா பொற்கொள்ள. இன்னைக்கு பேர்பட்ட சமுதாயம் இன்று பல்வேறு நேரங்களில் சிறுமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் மட்டும் உயர்ந்திருந்தால் பத்தாது என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. பாபுஜி சாமிகள் உலக நாடுகள்லாம் நான் மடம் வச்சிருப்பேன். என்னோட மடத்துக்கு பிரதமர் வராரு, ஜனாதிபதி வராரு, முதலமைச்சர் வராருங்கிறது எனக்கு பெருமையும் இல்லையா? என் விஸ்வகர்மா சமுதாயம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். சட்டமன்றத்திலும் மாநகராட்சியிலும் நல்ல நல்ல உயர் பதவியில் பெற வேண்டும் என்றால் என் சமுதாயத்துக்கு தேவையானது இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை மாண்புமிகு தமிழக முதல்வர், பாசத்துக்குரிய அன்புக்குரிய தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நமது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும், நமது தென்பாண்டி சிங்கம் மதிப்புக்குரிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு தருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். நமது மதுரையின பாசத்துக்குரிய செல்லூர்ராஜ் அமைச்சர் அவர்கள், விஸ்வகர்மா சமுதாயம் வேறு, அஇஅதிமுக வேறு அல்ல, இரண்டும் ரத்தத்தின் ரத்தங்கள் என்று சொல்லப்பட்டது. நமது சமுதாயம் என்பது ஆன்மீக சமுதாயம். நம் ஆன்மீகத்தை யார் மதிக்கிறார்களோ அவர்களை நாம் மதிக்க வேண்டும்.